So next topic will be urban rail transportation. So the rail services provided within the urban and suburban areas. The Chennai city na beach level tamper and tamper and single one case level. Are they in the Arakonam Thiruvalli 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 அர்பன் சிட்டிஸில் அங்கே கூட பாப்புலேட்டட் பர்சன்ஸ் பீப்புள் வந்து அவங்க டெஸ்டினேஷன் கொண்டு போகிறதுக்காக ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறதுனால இந்த அர்பன் ரெயில் டிரான்ஸ்போர்டேஷன் வச்சுருக்கோம். இந்த அர்பன் ரெயில் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. டிராஃபிக் அப்படிப்பாங்க, அப்புறம் ரயில் லைட் ரயில் டிரான்சிட் சிஸ்டம், அப்புறம் மாஸ் டிராஃபிக் டிரான்சிட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி எம்ஆர்டிஎஸ் சொல்லுவாங்க, அப்படியே டிராஃபிக் டிரான்சிட் சிஸ்டம். ஸோ அந்த மாஸ் டிராஃபிக் டிரான்சிட் சொல்கிறாங்க சென்னை எம்ஆர்டிஎஸ் சொல்லுவாங்க. அந்த போகிறது ரொம்ப பராட்டு இருக்கும். பட் மோனோ ரயிலில் பார்த்தீங்கன்னா
பட் மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஆஸ் கம்பேர்ட் டு நீங்கள் அர்பன் ட்ரெயின் பிரான்ச்சஸ் கம்பேர் பண்ணும்போது மோனோ மெட்ரோ தான் இது கம்மியாக இருக்கும், பட் சர்வீசஸ் அதிகமாக இருக்கும். இன்பிட்வீன் ரோட்ஸில் அது இதில் ஃபேவ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ தட் இது வந்து ஆஃப்டர் தட் அண்டர் கிரவுண்ட் ரயில்வேஸ். ஓகேவா? ஸோ இதில் நம்ம சர்வீஸில் எந்த ரயில்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னென்னா அண்டர் கிரவுண்ட் ரயில்ஸ். டியூப் ரயில்வேஸ். ஸோ டியூப் ரயில்வேஸ் வந்து இந்த ரயில்வே ட்ராக் வீட்டிலே அட்டே டெப்த் ஆஃப் 25 மீட்டர். ஓகேவா? இப்போ நீங்கள் அண்டர் கிரவுண்ட் ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆர் 15 மீட்டரில் தான் இருக்கும். பட் இதுவே நீங்கள் டியூப் ரயில்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 மீட்டர் டெப்த் கீழே போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஹைடெக் ஒரு டெவலப்டு சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகும். எலக்ட்ரிக்கல் கேபிள் சிஸ்டம்ஸ் செலக்டட் பண்ண எலக்ட்ரிக் கேபிள்லாம் மேலே எலிவேட்டடாக இருக்கும். அதெல்லாம் கிரவுண்ட் லெவலில் கேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த டைமில் இந்த டியூப் ரயில்வேஸை பண்ணுவாங்க. ஸோ கீழே இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் டியூப் ரயில்ஸ் யூ ஹேவ் டு டூ சம் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு ஆஸ்க் த டெப்த் வில் பி சோ மச் டீப்பர், யூ ஹேவ் டு ப்ரொவைட் எஸ்கலேட்டர்ஸ் ஃபார் பேசஞ்சர்ஸ் டு ரீச் தி ஸ்டேஷன். அண்ட் ஆஃப்டர் தட் ஆஃப்டர் டு டிராஃபிக் and the door system, everything will be fully automatic. And ticket issuing also has to be like in online mobile issue from the company. So these are our requirements for the tube breakers. So next topic will be tunneling. Okay, so as we know that in case of metro rail system or mass rapid transit system, we are using underground rails. Okay, so for that purpose we are using tunneling. Okay, so tunneling is meant to the underground passageway which is excavated to either soil or rock. Once we construct the tunnel, we have to ensure that
whether we have to do in soft drum or in a rock surfaces. Rendu be different method use pannuvom ena rock surfaces are pathina rock soil ku neenga endha oru support kudukka venum okay va and rock it has able to withstand its own load but in case of soil means you have to do some support some tempering support has to be provided to fix the slide aga pathina okay va so that I will have to ensure so next will be the so next first we have to discuss the tunneling through rocks so once rocks we need tunneling pannumbodhu we have an important term okay what is it called as shaft okay so once we construct the tunnel we have to initially we have to construct the shaft so shaft is the mountage in the gradient kittirukku adhilum the different passage first initially construct pannuvanga up to the in the part of the tunnel tunnel pannukodukku adhilum so construct panni enna pannuvanga அந்த ஒரு நாள் போய் விஷயத்துல இல்ல அதை பண்ண அந்த ஷாப்புடைய இடத்துல அதுல இருந்துதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளேஷன் பண்ணாரு சோ உங்களுடைய கடல் சைஸ் ஒரு வேலை வந்து அதிகமா இருந்தது கடல் சைஸ் மீன்ஸ் அந்த மவுண்டட் சைஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஒன் ஆர் மல்டிபிள் ஷாப் ஹாஸ் டு பி யூஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கடல் போர்டிங் மிஷின்ஸ் அப்படி சோ இந்த கடல் சைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெர்டிகல் ஷாப் வந்து கம்ப்ளீட்டா வெண்டிலேஷன் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணாங்க டாக்ஸிக் கேஸஸ் முன்னாடி ஸ்டீம் ரொம்ப முடிச்சுலாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டீம் இதெல்லாம் உள்ளே டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஸோ இட் நாட் அவாய்ட் வெண்டிலேஷன் ஸோ இது மெத்தட் கிடையாது இந்த மாதிரி நார்மலாக ஒரு டனல் பண்ணும்போது ஷாப்பு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இல்லை வெண்டிலேஷன் வந்து டனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியாவாக இருக்கும் ஸோ ஆஃப்டர் தட் ஸோ ஃபஸ்ட்டு மெட்டல் ட்ரில்லிங் ஆர் அண்ட் பிளாஸ்டிங் ஆஃப் ராக்ஸ் ஸோ இனிஷியலி என்ன பண்ணணும்னா ராக் ஃபோர்ஸில் இந்த ஹோல்ஸை மேட் பண்ணி அந்த ரோட்ஸில் எக்ஸ்ப்ளோசிவ் செல் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் பிளாஸ்ட் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய உள்ள என்ட்ரி ஆகும் டனல் போரிங் மிஷின்லாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ராக்ஸை வந்து பிளாஸ்ட் பண்ணி அதனுடைய மூவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி போகிறது தான் ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணணும் எவ்வளோ அதில் இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஜியாலஜிக்கல் ஸ்டடிஸ் பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெரியும் ஓகேவா பிகாஸ் அந்த ஃபால்ட் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளேன் பண்ணி